எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 1946 தொலைஞ்சு போன பவுலா ஜீன் வெல்டன் அப்படிங்கிற ஒரு 18 வயசு பொண்ணை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பொண்ணு மர்மமான முறையில் தொலைஞ்சு போயிருக்காங்க. பட் ஆனால் அந்த பொண்ணு எப்படி தொலைஞ்சாங்க, எங்கே போனாங்க அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் யாராலையுமே கண்டே பிடிக்க முடியல. ஆனால் ஒரு சில பேர் வந்து அந்த பொண்ணு இப்படி தான் காணாமல் போயிருக்கலாம், அந்த பொண்ணு இங்கே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அதுக்கான ஆதாரங்கள் இப்போ வரைக்கும் கண்டே பிடிக்க முடியல. இதுக்கு பின்னாடி பல பேர் பலவிதமான விஷயங்களை சொல்கிறாங்க. பட் ஆனால் உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு என்ன தான் ஆச்சு, அந்த பொண்ணு தொலைஞ்சு போன இடத்துல அப்படி என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்தியாவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 18 வயசான பவுலா ஜீன் வெல்டன் அப்படிங்கிற பொண்ணு December 1, 1946 அவங்களோட காலேஜ் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருக்காங்க. அன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு மைண்ட்ல கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கு, சோ வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்துல வெர்மன்ஸ் டவுன்ல இருக்க கிளஸ்டன் முரி அப்படிங்கிற மலைக்கு பக்கத்துல இருக்க லாங் ட்ரெயில் அப்படிங்கிற இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. ஒரு சின்ன ட்ரெக்கிங் மாதிரி அந்த மலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ரூம்மேட் கிட்ட சொல்லிட்டு நான் வந்து வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு அவங்க ஹாஸ்டல்ல இருந்து கிளம்புறாங்க. அவங்க ஹாஸ்டல்ல இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் அவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்கிறது யாருக்குமே தெரியல. பட் ஆனா வந்து அவங்க அந்த ஹாஸ்டல்ல இருந்து மலைக்கு போற வழியில வந்து நிறைய பேர் வந்து அவங்களை பார்த்ததா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. அந்த மலைக்கு போற வழி வரைக்கும் தான் அவங்க பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்க போனாங்கிறது இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியப்படல. அதுக்கப்புறம் எங்க போனாங்கிறதுக்கான ஆதாரம் கூட இப்போ வரைக்கும் கிடைக்கல. வெல்டனுடைய அப்பா அம்மாக்கு 1928 முதல் குழந்தையா வந்து பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாக்கு 4 குழந்தைங்க பிறக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இவங்களோட ஸ்கூல் இயர்ஸ்ல வந்து ஸ்டான்ஃபோர்ட் கனெக்டிகட்ல அவங்களோட ஃபேமிலி தங்கி இவங்க வந்து படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் வந்து பெனிங்டன் காலேஜ்ல இருக்க ஹாஸ்டல்ல தங்கி வெல்டன் படிக்கிறாங்க. வெல்டன் எல்லாரும் மாதிரி ஒரு சாதாரண பொண்ணு தான். அவங்களுக்கு வந்து பாட்னிலையும் ஆர்ட்ஸ்லயும் ரொம்ப அதிகமா இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு ஆயில் பெயிண்டிங் அண்ட் வாட்டர் கலரிங் பண்றதுல ரொம்ப ஆர்வம் அதிகமா இருந்திருக்கு. அவங்களுக்கு கிட்டார் வாசிக்கிறதா ரொம்பவே பிடிக்குமா. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அப்பப்போ சும்மா சின்ன ட்ரக்கிங் மாதிரி வெளியே போறது, அந்த மாதிரி ஹைக் பண்ற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா. வெல்டன் அவங்களோட காலேஜ் டேஸ்ல ரொம்ப ஒரு பொறுப்பான பொண்ணா தான் இருந்துட்டு இருக்காங்க. டெய்லி அவங்க வந்து பிரிங்டன் காலேஜ் இருக்கு டைனிங் ஹால ஒர்க் பண்ணாங்க. ஒர்க் பண்ணிட்டு மீதி இருக்க டைம் எல்லாம் அவங்க வந்து படிக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. December 1, 1946 அந்த நாள் அவங்க வந்து டைனிங் ஹால ரெண்டு ஷிஃப்ட் வேலை செஞ்சிருக்காங்க. ரெண்டு ஷிஃப்ட் வேலை செஞ்சுட்டு ஆஃப்டர்நூன் வந்து கொஞ்ச நேரம் படிச்சிருக்காங்க. படிச்சு முடிச்சுட்டு எனக்கு ஒரு சின்ன பிரேக் தேவை, சோ நான் வந்து சின்ன ஒரு ஹைக் போகலாம்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. ரிப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா வெல்டன் வந்து ரூம்ல இருந்து கிளம்பும் போது கிட்டத்தட்ட ஒரு 2:30 இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 2:30 அவங்க ஹாஸ்டல்ல இருந்து கிளம்பும் போது அவங்க வந்து ரெட் கலர் பார்க்கா ஜீன்ஸ், அதுக்கடுத்து ஒயிட் கலர் ஸ்னீக்கர்ஸ், அதுக்கடுத்து ரிஸ்ட் வாட்ச், அதுக்கடுத்து கையில் ஒரு பிளாக் பேண்ட் போட்டுருந்துருக்காங்க. பட் ஆனால் அது வந்து ரொம்ப ஒரு விண்டரான சீசன், ரொம்ப கோல்டா இருக்கும். பட் ஆனால் ரிப்போர்ட் படி பார்த்தா அவங்க அன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு கோல்டான வெதர் ஏத்த மாதிரியான ட்ரெஸ் அவங்க வியர் பண்ணல, ரொம்ப லைட்டான ஒரு கிளாஸ் தான் வியர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஹாஸ்டல் ரூம்ல இருந்து கிளம்பும் போது கையில எந்தவித காசும் அவங்க எடுத்துட்டு போக கூடாது, வெறும் கையோட தான் அவங்க போயிருக்காங்க. வெல்டனுக்கு காலேஜ் கேம்பஸ்க்கு வெளியே ஒரு நபர் வந்து லிஃப்ட் கொடுத்துருக்காரு. லிஃப்ட் கொடுத்த நபர் என்ன சொல்றாங்கன்னா பெனிங்டன் காலேஜ் கேம்பஸ்க்கு வெளியே வந்து வெல்டன் என்கிட்ட லிஃப்ட் கேட்டாங்க. அவங்க வந்து லிஃப்ட் கேட்கும் போது கிட்டத்தட்ட ஆஃப்டர்நூன் ஒரு 2:45 இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா வெல்டன் வந்து என்கிட்ட கிளாஸ்டன்புரி மவுண்டனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என் கூட வந்துட்டு இருக்கும்போது அவங்க வந்து லாங் ட்ரெயிலுக்கு ஒரு சின்ன ஹைக் பிளான் பண்ணிருக்கிறதா என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் வெல்டன் நான் வந்து கிளாஸ்டன்புரி மவுண்டனுக்கு கொஞ்சம் முன்னாடியே இறக்கி விட்டு நான் அங்கிருந்து கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் வெல்டன் அங்கிருந்து அவங்க வந்து எங்க போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்களோ அந்த இடத்துல போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் சொல்றாங்க. அப்படி அவங்க வந்து அந்த வழியில் நடந்து போயிட்டு இருக்கப்ப அவங்கள வந்து ஒரு நபர் வந்து பார்த்துருக்காரு. அந்த நபர் கிட்ட அவங்க வந்து இந்த இடத்துல இருந்து இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. அப்படி அவங்க அந்த நபர்கிட்ட கேட்கும் போது கிட்டத்தட்ட 1:40 இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இதுதான் வெல்டனை மலைக்கு போற வழியில பார்த்ததா சொல்ற ஒரு கடைசியான சாட்சி. ரிப்போர்ட் படி அந்த நபர் வந்து வெல்டன் கிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம் அடுத்த 1 மணி நேரத்துல வந்து சூரியன் வந்து மறைஞ்சிருச்சு. சூரியன் மறைஞ்ச உடனே பனிப்பொழிவு அதிகமாக ஸ்டார்ட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட அன்னைக்கு நிலப்பரப்புல 3 இன்ச் அளவுக்கு பனிப்பொழிவு அன்னைக்கு வந்து பதிவாயிருக்கு. அன்னைக்கே வந்து அவங்களோட ரூம்மேட் வந்து நோட்டீஸ் பண்றாங்க, இன்னும் வந்து வெல்டன் ரிட்டர்ன் ஆகல அப்படிங்கறத நோட்டீஸ் பண்றாங்க. பட் ஆனா அவங்க அடுத்த மண்டே வரைக்கும் அவங்க வந்து காலேஜ்ல எங்கேயுமே கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை, காலேஜ்ல யாருக்குமே தெரியவே இல்லை. அதுக்கடுத்து மண்டே காலேஜ் வந்து அவங்க போல அவங்க வந்து காணாம போயிட்டாங்க. சோ வந்து கோர்ஸ் எல்லாமே வந்து கட் ஆகுது. காலேஜ் யூனிவர்சிட்டி வந்து வெல்டனோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்றாங்க. வெல்டனோட பேரண்ட்ஸ் வராங்க. பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்க வந்து வீட்டுக்கும் ரிட்டர்ன் ஆகல அப்படிங்கறத சொல்றாங்க. வெல்டன் எங்க போனா அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியல அப்படிங்கறத சொல்றாங்க. சொன்ன வேட்டு தான் வந்து காலேஜ் யூனிவர்சிட்டி வெல்டன் வந்து தொலைஞ்சுதான் போயிருக்காங்க, காணாம போயிருக்காங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா பெனிங்டன் காலேஜ் ஹாஸ்டல் இருந்து வெளியே போயிட்டு திரும்ப வந்து 11 மணிக்கு மேல உள்ள வரவங்க வந்து ஹாஸ்டலோட ரெக்கார்ட்ல வந்து சைன் பண்ணிட்டு தான் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு முன்னாடியே வரவங்க சைன் இன் பண்ண தேவையில்லை, ஆனா அதுக்கு மேல வரவங்க சைன் இன் பண்ணிட்டு தான் உள்ள வரணும். பட் ஆனா December 1, 1946 அன்னைக்கு வெல்டன் செக் இன் பண்ணவே இல்லை. கனெக்டிகட் போலீஸ் டிபார்ட்மெண்ட், நியூயார்க் ஸ்டேட் போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து லாங் ட்ரெயில் சுத்தி இருக்க இடங்கள்ல எல்லாம் வெல்டன் வந்து தொலைவ ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங் வந்து வெல்டன் வந்து தொலைஞ்சு போயிட்டாங்க, ஒருவேளை வந்து வெல்டனுக்கு வந்து காயாயி மேலேயே வந்து மாட்டிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு வந்து போலீஸ் சந்தேகப்படுறாங்க. பட் ஆனா நல்லா தேனதுக்கு அப்புறம் தான் தெரியுது லாங் ட்ரெயில சுத்தி இருக்க இடங்கள்ல வெல்டன் போனதுக்கோ வெல்டன் அங்க இருந்ததுக்கோ எந்த விதமான ஆதாரமே அங்க கிடையாது. சரியா வெல்டன் காணாம போன 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஃபால் ரிவர் அப்படிங்கிற இடத்துல இருக்க ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சிட்டு இருக்க வெயிட்ரஸ் வந்து ஒரு 18 வயசு ஒரு சின்ன பொண்ணை பார்த்ததா சொல்லி சொல்றாங்க. அந்த பொண்ணோட தோற்றமும் கிட்டத்தட்ட வெல்டனுடைய தோற்றமும் கிட்டத்தட்ட ஒத்து போனுச்சு. அந்த பொண்ணு வந்து வெயிட்ரஸ் பார்த்தப்ப அந்த பொண்ணு வந்து மனநிலையில ரொம்ப டிப்ரஸ்ட் டவுன் டிஸ்டர்ப் டவுன் இருந்ததா சொல்றாங்க. இன்னொரு தியரி என்ன சொல்றாங்கன்னா வெல்டன் வந்து டிப்ரஸ்டா இருந்ததால அவங்க ஹாஸ்டல்ல இருந்து ஓடி போய் அந்த இடத்துக்கு போய் சூசைட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொரு ரிப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து ஹாஸ்டல்ல இருந்து வெளியே போறதுக்கு 1 வீக் முன்னாடி அவங்களோட மேஜரை அவங்க ஆர்ட்ஸ்ல இருந்து பாட்டில்
அட்டனிக்கு மாத்திருக்காங்க. சோ வந்து அந்த டிசைன் மேக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்றாங்க. சோ அதனால அவங்க வந்து 1 week வரைக்கும் ரொம்ப டிப்ரெஷனா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் ஆனா அவங்க சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு டிப்ரெஷனா இல்ல அப்படிங்கறதையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. வெல்டன் வந்து சூசைட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கறது வெல்டனுடைய பேரண்ட்ஸ்க்கு அதுல வந்து உடன்பாடு கிடையாது. அதுக்கு பதிலாக அவங்க வந்து வெல்டனுடைய பாய் ஃப்ரெண்டை சந்திக்கப்படுறாங்க. ஒரு ரிப்போர்ட் படி வெல்டனுடைய அவங்க அப்பாவுக்கு வந்து வெல்டனுக்கும் அவரோட பாய் ஃப்ரெண்ட்க்கும் ரிலேஷன்ஷிப்க்கு அவங்க அப்பா வந்து ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதே மாதிரி அத்தாரிட்டி வந்து வெல்டனுடைய பாய் ஃப்ரெண்டை அவ்வளவு பெரிய ஒரு சஸ்பெக்டா அவங்க வந்து கருதல. பட் ஆனா வெல்டனுடைய அவங்க அப்பா வந்து இந்த லீட் வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காரு. அதனால வந்து ஒரு ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெல்டனுடைய அவங்க அப்பாவுக்கும் அத்தாரிட்டியோட இன்வெஸ்டிகேட்டருக்கும் நடுவில் ஒரு சின்ன வாக்குவாதம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கடுத்து வெல்டனை காணாம போன கேஸ்ல ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுற பர்சன் அப்படிங்கறத பார்த்தனா கரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். இவர் ஒரு தேர்ட் பர்சன். இவர் வந்து 1955 9 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து காணாம போனச்சுல, அந்த பொண்ணை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும், அந்த பொண்ணு வந்து காணாம போனதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறது தெரிய வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு கேஸ் போறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கேஸ் அவரே திரும்ப வாபஸ் வாங்கிக்கிறாரு. வாபஸ் வாங்கி நான் சும்மா ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்றதுக்காக மட்டும் தான் நான் இந்த கேஸ் போட்டேன், மற்றபடி வேற எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அவரே அந்த கேஸ் திரும்ப ரிட்டர்ன் வாபஸ் வாங்கிக்கிறாரு. அந்த தேர்ட் பர்சன் கடிட்டி வந்து அந்த மலைக்கு கீழே வந்து மரம் வெட்டும் நபர் தான் அவர். அவரு வந்து அவர்கிட்ட ஒரு கஸ்டமர்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் அப்பப்போ வந்து வெல்டன் வந்து இங்கதான் வந்து வெட்டி கொண்டாங்க, அதை நான் என்னோட கண்ணால பார்த்தேன் அப்படிங்கறத அப்பப்போ அவர ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கஸ்டமர்ஸ் கிட்ட சொல்றதாவும் அவங்க சுத்தி இருக்கவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா வெல்டனுடைய அவங்க அப்பாவுக்கும் வெல்டன் காணாம போனதுக்கு ஒரு சம்மந்தம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதனால வெல்டன் காணாம போறதுக்கு 1 week முன்னாடி அவங்க அப்பா வந்து அவங்க வீட்டுல ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஃபங்க்ஷன் வந்து செலிபிரேட் பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து வெல்டனையும் வந்து அவங்களோட வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. வெல்டன் வந்து வீட்டுக்கு போல சோ வந்து கேம்பஸ்ல தங்கிட்டாங்க. அப்போ வந்து எனக்கும் எங்க அப்பாவுக்கும் ஒரு சில டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு, சோ வந்து அதனால அன்னைக்கு வீட்டுக்கு போக மாட்டேன், நான் கேம்பஸ்ல தான் தங்க போறேன் அப்படின்னு சொல்லி வெல்டன் வந்து அவங்களோட ரூம்மேட் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதே ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா வெல்டன் வந்து ஒரு வெயிட்ரஸ் பார்த்ததா சொன்னதை கேட்ட உடனே வந்து வெல்டன் அவங்க அப்பா உடனே வந்து காணாம போயிட்டாரு. அவர் வந்து எங்க போனாரு என்ன ஆனாருங்கிறத யாருக்கிட்டயுமே சொல்லவே இல்லை, திடீர்னு காணாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த 1 week அவர் வந்து ரிட்டர்ன் ஆகல அப்படிங்கறத சொல்றாங்க. ஒரு 1 week அப்புறம் வெல்டனுடைய அவங்க அப்பா வந்து ரிட்டர்ன் ஆறாரு. ரிட்டர்ன் ஆன உடனே வந்து போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாரு. எனக்கு வந்து போலீஸ் வந்து தேடுறதுல அவ்வளவுக்கு எனக்கு வந்து உடன்பாடு இல்லை, அவங்க வந்து நல்லா தேடவே இல்லை, சோ வந்து அதுல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை, அதனால தான் நானே வந்து நேரடியாக வெல்டனை தேட போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு க்வெஸ்சனும் கேட்கறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு க்வெஸ்சனும் கேட்கறாரு, ஏன் வந்து வெர்மண்ட் ஸ்டேட்க்கு சொந்தமா ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் இல்லை அப்படிங்கறதையும் அவர் கேட்கறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு தியரியில் என்ன சொல்றாங்கன்னா வெல்டன் காணாம போனதுக்கு தி பெனிங்டன் ட்ரையாங்கிளும் ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தி பெனிங்டன் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெர்முடா ட்ரையாங்கிள் கேள்விப்பட்டிருப்போம். பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படிங்கிற இடத்துல நிறைய ஷிப்ஸ் வந்து காணாம போயிருக்கு, அது வந்து கடல்ல இருக்க ஒரு குறிப்பிட்ட பிளேஸ் நம்ம வந்து பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி தான் இது வந்து நிலப்பரப்பில் இருக்க ஒரு பிளேஸ்னு சொல்லலாம், இது வந்து பெனிங்டன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து குறிப்பிடுறாங்க. இந்த இடத்துல இது வரைக்கும் நிறைய அமானுஷமான விஷயங்கள் நிறைய மர்மமான விஷயங்கள் நடந்திருக்கு. இது வரைக்கும் அந்த இடத்துல நிறைய பேர் வந்து தொலைஞ்சு போயிருக்காங்க. ஆனால் அப்படி தொலைஞ்சு போனவங்க யாருமே இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கவே படல, அதுக்கான எவிடன்ஸ் கூட துளி கூட எதுவுமே கிடைக்கல. அந்த இடத்துல வரைக்கும் நிறைய பேர் வந்து நிறைய விதமான விஷயத்தை வந்து பார்த்துதான் சொல்றாங்க. ஸோ அதனால இப்போ இருக்க அந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்து போறதே கிடையாது, யாருமே வந்து அதிகமாக அந்த இடத்துக்கு போக கூட மாட்டாங்களாம், ஏன்னா அப்படிப்பட்ட ஆபத்தான ஒரு மர்மமான இடம் தான் அது. அப்படி இந்த பெனிங்டன் ட்ரையாங்கிள் என்னதான் இருக்கு அப்படிங்க என்னதான் நடக்குது அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல இந்த இன்ட்ரெஸ்டிங்கான தி பெனிங்டன் ட்ரையாங்கிள் பத்தியும் அதுக்கடுத்து பவுலா ஜீன் வெல்டனுக்கு கடைசி என்னதான் ஆச்சு, அதுக்கப்புறம் கடைசியாக கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும். மறக்காம நம்மளோட நெக்ஸ்ட் வீக்காக வெயிட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க. இந்த வீடியோக்கு உங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்க்கு மறக்காம NDW சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.